ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய தமிழ் பயிற்சித்தாள் 27 வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி 1-லேருந்து 26 வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஒரே கலெக்ஷனாக டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பயிற்சித்தாள் 27 பாடத்தினுடைய தலைப்பு அறநெறி சாரம் இயல் 3 மூன்றாம் பருவ புத்தகத்தில் இருக்கக்கூடியது. முதல் கேள்வி, தூயவாய் சொல்லாடல் என்பதன் பொருளை தெரிவு செய்க. தூயவாய் சொல்லாடல், சொல்லாடல் என்றால் பேசுதல், குற்றம் ஏற்படாமல் பேசுதல் அப்படிங்கிறது சரியான விடை. ரெண்டாவது கேள்வி, சரியா தவறா என எழுதுக. நம்மை வெறுப்பவரிடத்தும் நாம் அன்பு செலுத்த வேண்டும். சரி. நம் நண்பர்களின் மனம் துன்படுமாறு பேசுதல் கூடாது. தவறு. துன்பப்படுமாறு பேசுதல் வேண்டும்னு கொடுத்துருக்காங்க, அப்படி பேசக்கூடாது. எல்லார்ட்டையுமே நான் யாரோட மனசும் துன்பப்படுற மாதிரி நம்ம பேசக்கூடாது. நாம் யாரிடமும் கோபம் கொள்ளக்கூடாது. சரி. மூணாவது, உரைப்பகுதியை படித்து வினாக்கள் உருவாக்குக. ஒரு உரைப்பத்தி கீழே கொடுத்துருக்காங்க, அந்த உரைப்பகுதியை படித்து இரண்டு வினாக்கள் வந்து நம்ம கேட்கணும். மூங்கில் புல் குடும்பத்தை சார்ந்தது. இதை வச்சு கேள்வி கேட்டோம்னா, மூங்கில் புல் குடும்பத்தை சார்ந்ததா? இதுக்கு விட என்ன எழுதுவீங்க? ஆம், மூங்கில் புல் குடும்பத்தை சார்ந்ததுன்னு எழுதுவீங்க. அப்புறம் ரெண்டாவது கேள்வி, மூங்கில் புதராக அடர்ந்து வளரும் மூங்கிலிருந்து எடுக்கும் மரக்கூழ் காகிதம் செய்ய உதவுகிறது. அதை வச்சு ஒரு கேள்வி, மூங்கிலிருந்து எடுக்கப்படும் மரக்கூழ் எதற்கு உதவுகிறது? காகிதம் செய்ய உதவுகிறது. நாலாவது கேள்வி, அறநெறிச்சாரம் இச்சொல்லிலிருந்து எவையேனும் 5 புதிய சொற்களை கண்டுபிடித்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அ, ர, இம். அறம் முதல் சொல், அறம். நெறி, நெறி. அறி, அறிந்து கொள்ளுதல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய கட்டளை சொல் அறி. அறம், அறம் அப்படின்னம்னா அறுக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க இல்லையா, அந்த அதனுடைய பொருள் அறம். அறம் நல்வழியில் செல்லுதல், அறம். அச்சாரம் அடித்தளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அச்சாரம். மொத்தம் 5 உருவாக்க சொல்லியிருக்காங்க, நம்ம 6 சொற்களை என்ன செஞ்சிட்டோம், உருவாக்கிட்டோம். அகரமுதலியை கொண்டு பொருள் அறிக, வன்மை, ரன்னகரம் 2 சொல்லி நான் கொடுத்துருக்காங்க, அதனுடைய பொருள் வலிமை. அப்போ 3 சொல்லி நகரம் வன்மை கொடுத்துருந்தாங்கன்னா அதனுடைய பொருள் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. வன்மை என்றால் ஈகை, உதவுதல், கொடுத்து உதவுதல் அப்படிங்கிறது பொருள். கொடைத்தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஈகை, கொடைத்தன்மை அப்படிங்கிறது பொருள். துயர், துன்பம். பள்ளி விளையாட்டு மைதானத்தில் மாணவர்கள் கடைபிடிக்கும் நெறிமுறைகள் 2 எழுதுக. உங்கள் ஸ்கூலில் வந்து மைதானத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய 2 நெறிமுறைகள், விளையாட்டு மைதானத்திற்கு உரிய சீருடையுடன் வருதல் வேண்டும், மாணவர்கள் ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் விளையாடுதல் வேண்டும். விளையாட்டில் எப்பயுமே ஒற்றுமை அப்படிங்கிறது தான், 2 அணிகளாக இருந்தாலும் அவர்களுக்குள் ஒற்றுமை என்பது இருந்தால் மட்டுமே விளையாட்டு சிறந்த முறையில் விளையாட்டாக அமையும். 7வது கேள்வி, தூயவாய் சொல்லாடல் வன்மையும் துன்பங்கள் ஆய பொழுதாற்றும் ஆற்றலும். இப்பாடலில் 2 எழுத்து ஒன்றுபோல் வரும் சொற்களை எடுத்தெழுதுக. 2 எழுத்து ஒன்றுபோல் வந்தால் அதற்கு எதுகை என்பது பெயர், அதனால் எதுகைன்னு போடுறோம். தூய ஆய, தூயவாய் அப்படிங்கிறதுல 2 எழுத்து யா, ஆய அப்படிங்கிறதுல 2 எழுத்து யா, வன்மை அப்படிங்கிறதுல 2 எழுத்து ரன்னகரம், துன்பம் அப்படிங்கிறதுல 2 எழுத்து ரன்னகரம். அந்த வன்மை துன்பம் அப்படிங்கிறதும் தூயவாய் ஆய அப்படிங்கிறதையும் எடுத்துடுறோம். அடுத்த 28-30 வரைக்கும் இன்றைக்கே வீடியோ போட்டுருவேன், அதனால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி 1-30 வரைக்குமான வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு அடுத்த வகுப்பு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. தேங்க்யூ.